நமக்கு பெரியார் பிடிக்கும், சுபவியை பிடிக்கும், அப்புறம் அங்க போய் பாத்துக்கலாம் வந்தா அரசியல் பிடிக்குங்கிறதுக்காக அரசியல் கொடுத்து வந்த ரஜினிகாந்த் ரசிக மாதிரி ஆயிட்டான். ஏன்னா அவன் நினைப்பாங்க ரஜினிகாந்த் ரசிக அரசியல் கூட்டத்துக்கு வருவாங்கல்ல, ஒரு இருபது வருஷம் அவர் ஒரு வாரம் நினைச்சிட்டு தான் வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. அப்ப சரி இனிமே கூட்டத்துக்குலாம் போவோம், நம்ம தேட்டருக்கே போறமே நினைச்சு வந்தா அவரு என்ன பாடுபடுவான், என்ன நம்ம ஏதோ சொன்னாரு அரசியல் சொன்னாருன்னு வந்தோம்னு நினைச்சு அது மாதிரி பெரியார் பிடிக்கும் சோவி பிடிக்கும்னு நினைச்சு வந்தா சுத்தி சுத்தி இவ்வளவு செய்தி இருக்குமாடா, இவ்வளவு இருக்க வேண்டியது கடா, நம்ம இன்னும் ஒண்ணுமே தெரியாது போல இருக்கடா அப்படின்னு ரஜினிகாந்த் ரசிகனுடைய மனநிலைக்கு வந்தேனா. சினிமாவில் ஒரு நடிகர் கிட்ட சொன்னாருங்க, அதாவது நடிகர்கள் எல்லோரும் அரசியலுக்கு வருகிறார்களே, எம்ஜிஆர் வந்தார், சிவாஜி வந்தாருன்னு சொன்னபோது நான் சொன்னேன், ஐயோ அவங்க எல்லாம் அரசியலில் இருந்தாங்க அப்புறம் நடிக்க வந்தாங்க, நீங்கள்லாம் முதல்ல நடிக்க வந்தீங்க அப்புறம் அரசியலுக்கு வந்தீங்க, இதான் வேறுபாடு ரெண்டு பேருக்கும். அவர்கள் முதல்ல கட்சியில் இருந்தாங்க, கட்சி கூட இருந்தாங்க, கட்சி கூட்டத்துக்கு போனாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சினிமாவிலே இருந்தாங்க, பின்னாடி அரசியலுக்கு வந்தாங்க. அப்படியா? அது நடிகர் என்ன கேட்டது, அப்படியா முதல்ல அரசியல் இருந்தாங்களா அவங்க? இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காருன்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கே அறிவிச்சது அது ஸ்ட்ரெயிட்டா முதலமைச்சர் ஆயிட்டாரு இதை பதில் ட்ரெண்ட் முதலமைச்சராக ராஜினாமாலாம் பண்ணிடும், நீங்க இருக்கும் போது வரட்டும் நீங்க போனது வரட்டும் உங்களை வேற மாதிரி நீங்க நடப்பீங்க தேர்தல் அறிவிப்பாங்க நீங்க கட்சி ஆரம்பிக்கிறனே மொத்த சேனல் வந்து காட்டுவாங்கள ரசிகனுக்கு பூரா கிளு கிளுப்பா இருக்கும். அதுக்கப்புறம் தேர்தல் நாள் வரும், அந்த அனுபவமே உங்களுக்கு புதுசு மொத்த பேருக்கும். அதனால தோட்டில் போய் நின்று கும்பிடுறது, உள்ள போறது, வாக்குச்சாவடி பாக்குறது, தேர்தல் அதிகாரி எல்லாமே உங்களை தான் திருப்பி திருப்பி டிவியில கேட்பாங்க, வந்து எப்படி இருக்கு அனுபவம், முதல் அனுபவம் இருக்கு, முதல் அனுபவம் இருக்குன்னு கிளு கிளுப்பா இருக்கும். எந்த நாள் காத்துக்கிட்டு இருக்குன்னா தேர்தல் முடிஞ்சு மூணு நாள் கழிச்சு வாக்கு என்ன பாருங்க, அந்த நாள் காத்துக்கிட்டு தெரியும். இங்க 99 எம்எல்ஏ வச்சிருக்க திமுக தவிச்சு தண்ணி குடிக்கிறது என்ன செய்யும் தெரியாம உங்களுக்கு 127 பேர் வேணும். பரவாயில்ல, நடக்க அதனால பார்க்க தான் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் நடந்துட்டு மேன்னு. அதனால அரசியல் என்பது இந்த தேர்தல் ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க, இன்னைக்கு இருக்கும் இல்லாம போகும் நாளைக்கு மாறும், அதுவெல்லாம் முக்கியம் இல்லை. பெரியார் நடத்தின அரசியல் தான் யாரையும் எங்கேயும் யாரையும் அண்டி நிற்காம ஒரு அரசியல் நடத்திருக்கான் பாருங்க, ஒருத்தன் 100 வருஷமா இவ்வளவு பெரிய அரசியல் நடத்து. இன்றைய சூழல் வந்து இந்த இதுதான் ராமராஜ்யம்ங்கிற போன்ற புத்தகங்கள் வந்து என்ன அவசியமா இருக்குன்னா, நம்ம தம்பி மணிகண்ட பேசுவோம் சொன்னார்ல, எனக்கு வந்து தெரியல அம்பேத்கர் சிலை உடைக்கப்படுதான்னு அப்படி எனக்கு ஒரு செய்தியா இருந்துச்சு அப்படின்னு ஒரு சொன்னார்ல, அதுதான் இன்றைய இளைஞன் மனநிலை. அவருக்கு எல்லாவற்றின் மேலும் ஆர்வம் இருக்கு, அவன் எல்லா இடத்துக்கும் வர தயாரா இருக்கான், ஆனா அவனை என்ன செய்யறாங்கன்னா எச்சரிக்கை கையை பிடிச்சி கூட்டு போயிடுற முன்னாடி. அதுதான் என்னுடைய 20 வயதுகளில் அரசியல் நாடு பேச்சு என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு செய்தி நடக்கும், அது மறுநாள் செய்தித்தாள் செய்தியாக வரும், ஃபேக்டாக வரும், அதுக்கப்புறம் ஒரு நாள் கழித்து அந்த ஃபேக்டை பற்றிய ஒரு அந்த துறை சார்ந்த வல்லுநர் ஒருத்தர் கட்டுரை எழுதுவார், அதுக்கு அடுத்த நாள் அந்த கட்டுரைக்கான எதிர்கட்டுரை வரும், மூணாவது நாள் இதை பற்றி ஒரு 3-4 பேர் பேசுவாங்க, அப்போ நமக்கு நிதானமாக உன்னை அணுகி மெதுவாக உன்னை ருசித்து அதுக்கப்புறம் மென்று அதுக்கப்புறம் ஜீரணிக்கிறதுக்கான அவகாசம் வந்துச்சு. இன்னைக்கு என்ன ஆகுதுன்னா, ஒன்று ஃபேக்ட் நடக்குது, நடந்த உடனே 16 சேனலில் 4-4 பேர் உட்காந்து 16-4 பேர் டக்கு கணக்கில் எனக்கு அவ்வளோ பேர் உட்காந்து பேசுகிறாங்க பேசுனா, இப்போ எனக்கு எதை பார்க்கறது ரொம்ப சத்தமாக பேசுகிற சரியான பேச்சு மாதிரி இருக்கு, ஆனால் அதுக்கப்புறம் பிஜேபி இருக்கான் ரொம்ப வலுவான கருத்து வச்சிருக்காங்க, அடுத்து நான் பேச விட மாட்டேன்னு பார்த்தா பிஜேபி இருக்கான் முடிஞ்சதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தா தப்பா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் தான் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடக்குது, ஒன்று பிஜேபி, இன்னொன்று பிஜேபி ஆதரவாக இருக்க அர்ஜுன் சம்பத் போன்றவர்கள், மூணாவது நடுநிலையாளர் சொல்ற சுமன் ஸ்ரீராமன். இந்த மூணு பேரை சேர்த்து இந்த மூணு பேருக்கு நடுவில் மூச்சு கொடுக்க வேண்டிய சூரிய பாண்டியனும் அவங்களாம் ஒருத்தர் உட்காந்து மூச்சு கொடுத்துட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் ஒரு வகையில் நல்லது, ஒன்று முடிவு பண்ணிக்க என்னன்னா, சூரிய பாண்டி மாதிரி நம்ம மாதிரி ஆளுகள் தான், நாங்கெல்லாம் சிங்கிள்னா சிங்கிளாக வர்றோம், நீங்கள்லாம் பண்ணியே கூட்டமாக வரீங்கன்னு. நடுநிலையாளரும் எப்படி அப்படி பிடிப்பீங்க, அருள்மொழி சொன்னதான் வழக்கைங்க அருள்மொழி சொன்னா பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா எந்த துறை எந்த தலைப்பட்டுத்தாலும் அவங்களே கூப்பிடுறீங்க, அவங்க என்ன செப்ரா பட்டியா நாங்கள் அவரு அங்கேயே வச்சுக்கிறீங்க நீங்க அப்படின்னு. அப்போ இந்த இளைஞனுக்கு இன்னைக்கு அவனுக்கு ஒன்று தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக தான் இருக்கான், ஆனால் நான் அறிந்து கொண்டது போல அறிந்து கொள்வதற்கு அவனுக்கு ஒரு நிதானம் இல்லாமல் இருக்கு.
நிதானம் இல்லாததுனால உடனடியாக வேற அவன் எழுத ஆசைப்படுறான். ஏன்னா கையில் எழுத இருக்கு. ஒரு 6000 ரூபாய் 7000 ரூபாய்க்கு இன்னைக்கு எல்லாருக்கையிலையும் ஸ்மார்ட் ஃபோன் இருக்கு. எனக்கு இதை ரொம்ப சுவாரஸ்யமான எழுதுனா, இந்த கடந்த தேர்தலில் மதுரை கலெக்டர் வந்து ஸ்கூல் டீச்சர், மதுரை மாவட்டத்து ஸ்கூல் டீச்சர் புற கூப்பிட்டு கூட்டம் போட்டார் எல்லாம் தேர்தல் பணிக்காக. அவர் காலையிலேருந்து கலெக்டர் போய் பல கூட்டம் அட்டன் பண்ணிட்டு வர்றார். 8 மணிக்கு அப்புறம் அந்த கூட்டம் மத்தியானம் 2:30 மணிக்கு வர்றார். அந்த கூட்டத்துக்கு உட்காந்துருக்க அப்புறம் ஆசிரியர் அவர் வந்து அப்படியே சாப்பிடல, ரொம்ப களைப்படைச்சு பக்கத்தில் டவாலியை திரும்பி பார்த்தோன்னே டவாலி வந்து ஐயா வேணால் சாப்பிட்டு வந்துருவோம் அப்படின்னு. இல்லை இல்லை, ரொம்ப நேரம் உட்காந்துருக்காங்க, ஒரு காப்பி மட்டும் ரெடி பண்ணு, இதை பேசிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு கலெக்டர் வந்து எல்லா கூட்டத்துலையும் சொல்லிக்கிட்டு இருந்தது. வந்து மதுரையில் முக்கிய கூட்டத்திலே வந்து ஆசிரிய பெருமக்களை பார்த்து, இப்போ வந்து நீ வந்து இவ்வளவு சிரமப்பட வேண்டாம், தேர்தல் வழிமுறையெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அதுவெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன்லேயே ஒரு ஆப்பாக வந்துருச்சு, யாரெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க அப்படின்னு எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. எல்லோரும் அமைதியாக இருக்காங்க. அவருக்கு சின்ன குழப்பம் கலெக்டருக்கு, இல்லை எல்லோரும் தலா 50,000 மேலே சம்பளம் வராங்க எல்லா வாத்தியாரும், யார்ட்டையும் ஸ்மார்ட் ஃபோன் இல்லை, யார்ட்டையும் ஆண்ட்ராய்டு இல்லை அப்படின்ட்டு டக்குன்னு அவர் கலெக்டருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. ஐஎஸ் படித்தவரில் எல்லோரும் உங்கள் ஃபோனை கையில் தூக்குங்க அப்படின்னா அவ்வளோ டீச்சர் ஸ்மார்ட் ஃபோனை கையில் தூக்குறாங்க. அம்மா இதைத்தானம்மா கேட்டேன், எல்லாரும் ஆண்ட்ராய்டு போனோம்னு அப்படின்னு அந்த டீச்சர் பகல் டீச்சர்கிட்ட, நான் ஆண்ட்ராய்டுனா ஏதோ சாம்சங் மாதிரி சோனி மாதிரி பேராக வச்சேன், இதுதான் ஆண்ட்ராய்டு போனா அப்படின்னு. புதுக்கவிதையில வந்து அமெரிக்கன் போயிட்ட அவர் சொல்லுவாரு, இது வந்து எளிமைப்படுத்தப்பட்டுச்சு இந்த வடிவம், அதனால இனிமே இதை எழுதுறவன் அதிகமாயிருவான், எவ்வளவு அதிகமாவான்னா படிக்கிறவனோட எழுதுறவன் அதிகமாயிருவான் அப்படின்னு. அது வந்து நீ ஸ்மார்ட் ஃபோன்னால அது அப்படியே பொருந்தும். அந்த காலத்தில் ஒரு படம் பார்த்தோம், ஒரு பேச்சு கேட்டோம். அந்த காலத்தில் நான் சொல்ல 10 வருஷம் முன்னாடி படம் பார்த்தோம், பேச்சு கேட்டோம், புத்தகம் படித்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல கூடி பேசி நம்ம கருத்து சொல்லிட்டு கலந்துருவோம், காற்றுல போய் கருத்து. இப்போ என்ன பண்ணுறான்னா, முதல் 10 புத்தகத்தை பிரித்து 3வது 3வது படிக்கும் போதே புத்தகம் மொக்கம் மாப்பிள அப்படின்னு எழுதிடுறான். படத்துக்கு போனால் 3வது சீன் எழுதிடுறான், பேச்சு கேட்க போனால் அதை உடனே போடுறான் அவசரத்தை. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் ரொம்ப மோசமாக மொழி இருப்பதற்கான காரணம் அதுதான், அவன் படிக்கவே இல்லை ஆனால் அதுதான் எழுத வந்துட்டான். அப்போ இந்த காலகட்டத்தில் தான் பெரியார் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. அவர் தான் எல்லாரையும் கேளுடான்னு சொன்ன ஒரு முதல்ல நான் கேட்குறேன், எனக்கு ஒரு கருத்து இருக்கு. சரியா, பெரியார் வந்து எல்லாரையும் கேட்டு கருத்து வச்சுக்கல, அவர் ஒரு கருத்து வச்சுருந்தாரு. ஆனால் கருத்து வச்சிருக்கும் போதே எல்லாரும் பேசுறதையும் கேட்டார். இந்த உலகத்தில் பெரியாரை போல இன்னொரு பகுத்தறிவாதி பிறக்க போகிறதே கிடையாது. எப்படி அதை கேட்குமா, எனக்கு ஒரு கருத்து இருக்கு நான் கேட்க மாட்டேன், நீ சும்மா எனக்கு ஒரு கருத்து இருக்கு நான் சொல்கிறேன், கருத்து இல்லாமல் தான் நான் கேட்பேன், எனக்கு புரியலையே நீ சொல்லு, எனக்கு தெரியல, எனக்கு ஒரு முடிவு இல்லை நீ சொல்லுமே. ஆனால் ஒரு முடிவை வச்சுக்கிட்டு அவர் கேட்க ஆரம்பிச்சார், நான் வச்சுருக்கேன் பரவாயில்ல நீ சொல்லு, அதுக்கப்புறம் நான் மாற்றிக்கிறேன். அது அவ்வளவு பிரமாதமாக வந்து அவர் ஒரு அலங்கார தமிழில் பேசலையே ஒழிய அவர் பேசின தமிழ் பூரா அவ்வளோ அழகு. ஆனால் தமிழ்நாட்டில் தமிழர்கள் பெரியாரை அப்படி தான் வச்சுருக்காங்க.